வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா, 5 நாட்களுக்கு முன்பாக ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பண்ணக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்து அவங்க வந்து நஷ்டஈடு கோரி வழக்கு தொடர்ந்தாங்க. அதுக்கு வந்து கோர்ட்டும் ஒரு சில நஷ்டஈடுகள் வழங்க சொல்லி உத்தரவு பிறப்பிருந்தாங்க. அந்த வழக்கு தொடர்பான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். எப்போ வழக்கு தொடர்ந்தாங்க, என்ன மாதிரி டிஸ்கஷன் போச்சு, ஃபைனலாக என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த தகவலை நம்ம விரிவாக அந்த காணொலியில் காண இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு திட்ட உதவி திட்டங்கள், உள்ளாட்சி எலெக்ஷன் தொடர்பான காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் காணொலிகள், ஆர்டி குறித்த காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமே பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி சார்ந்த ஒரு நபர் வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. என்ன வழக்குன்னா, அவங்களுக்கு முதல்ல பெண் குழந்தை பிறக்குது, பின்பு அவங்க பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க, பின்பும் இரண்டாவதும் பெண் குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. ஸோ இந்த பொருளாதார நெருக்கடியில் இன்னும் குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு தேவையான கல்வி பொருளாதார எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பது கடினம் என்று அறிந்து, ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட்டும் அலோவ் பண்ணியிருக்கிற குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள அவங்க வந்து கன்னியாகுமரியில் உள்ள ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரியில் வந்து குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை பண்ணிக்கிறாங்க. எப்போ பண்ணிக்கிறாங்கன்னா 2017 பண்ணிக்கிறாங்க. அதனுடைய டேட் விவரங்கள் எல்லாமே இந்த கேஸ் கிஸ்டியில் தெளிவு கொடுத்துருக்காங்க. 5/4/2014 பண்ணிக்கிறாங்க, சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு கழித்து அவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணக்கப்புறம் அவங்க வந்து கர்ப்பம் மாறுறாங்க. குழந்தை உண்டானதுனால என்ன செய்யறது தெரியாமல் அங்கே ஹாஸ்பிட்டலில் கன்வே பண்ணதுக்கு குழந்தை உருவானது கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இவங்க ஏதாவது நஷ்டஈடு அரசிடம் வந்து பெறணும். ஏன்னா 3வதும் பெண் குழந்தை பிறந்தால் எந்த ஒரு அரசின் நலத்திட்ட உதவிகளும் பெற முடியாது. ஸோ பொருளாதார ரீதியாக இன்னும் அவங்க மேலும் மேலும் பாதிக்கப்படுறதுனால அரசு செயலாளருக்கு எனக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வேண்டும் என்று கடிதம் அனுப்புகிறாங்க. அவங்க என்கொயரி பண்ணுறாங்க, ஆனால் எந்த ஒரு முடிவும் எட்டப்படலை. எப்போ என்கொயரி பண்ணுறாங்கன்னா 30/8/2017 என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கான முடிவுகள் எட்டப்படாமல் அப்படியே நிலுவையில் இருக்குது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் 29/9/2017 அவங்களுக்கு 3வது கேர்ள் பேபி பிறந்துருது, 3வதும் பெண் குழந்தை பிறந்தாச்சு. ஸோ இவங்க வந்து இதன்மை இப்படி லெட்டர் மனு இப்படி போயிட்டு இருந்தால் இதுக்கு முடிவு எட்டப்படாது என்று அறிந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. ரிட் பெட்டிஷன் பதிவு பண்ணுறாங்க. எந்த சட்டத்தின் கீழனா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 226 கீழே வந்து அவங்க வழக்கு தொடர்றாங்க. அகெயின்ஸ்ட் டு கவர்மெண்ட், அதாவது எங்களுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாங்க, அது ஃபெயிலியராக எங்களுக்கு 3வதும் பெண் குழந்தை பிறந்திருக்கனால பொருளாதார ரீதியாக நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு சொல்லி வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கை எடுத்து நடத்துகிற நபர் வந்து மரியாதைக்குரிய எஸ்பி சுடலாண்டி அவங்க வந்து நடத்துகிறாங்க வழக்கறிஞர். இதில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுதான் ஃபைனலாக இப்போ நம்ம பார்க்குறோம். இது 20 பக்கம் இருக்குது, ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் தான் ரொம்ப இன்னும் டிலே ஆகும். காணொலி நீட்டிக்கிப்பதுனால ஷார்ட்டாக முடிக்க விரும்புகிறேன். வழக்கு நீதிபதி வந்தவுடன் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது வந்து அரசு தரப்பில் என்ன வாதாடுறாங்கன்னா, குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பண்ணும்போதே ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆகலான்னு சொல்லி அந்த பெண்ணிடம் நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறோம், அதுக்காக கையொப்பமும் பெற்றிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நீதிபதி மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஒரு சில தீர்ப்புகளை முன் ஏற்கனவே வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புகளை சுட்டி காட்டி இந்த பெண்ணுக்கும் காம்பன்சேஷன், அதாவது நஷ்டஈடு வழங்குறதுக்கு அவங்க வந்து ஆணையிடுறாங்க. என்ன மாதிரி ஆணையிடுறாங்கன்னா, 3வதாக அந்த பிறந்த பெண் குழந்தைக்கு வந்து
வருடந்தோறும் அதாவது மாதந்தோறும் 10,000 ரூபாய், அதாவது வருடத்திற்கு 1.2 லட்சம் ரூபாய் அந்த குழந்தை 21 வயது அல்லது பட்டப்படிப்பு முடிக்கும் வரை வழங்கப்பட வேண்டும். மற்றும் அந்த குழந்தைக்கு அரசின் சார்பில் இருக்கக்கூடிய, அதாவது 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே நலத்திட்டங்கள் பொருந்தும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு செல்வ மகள் திட்டம் அப்படின்னு சொன்னால் அது 2 பெண் குழந்தைகளை மட்டும்தான் அதில் சேர்க்க முடியும். 3வது பெண் குழந்தைகள் இருந்தால் அதில் ஜாயின் பண்ண முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு அரசின் நலத்திட்டங்கள்லையும் இந்த 3வதாக பிறந்த பெண் குழந்தைய வந்து பங்கெடுத்துக்கொள்ள முடியும் என்று, பங்கெடுக்கணும் அதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லி அரசுக்கு வந்து இவங்க லெட்டர் கவர்மெண்ட்லேருந்து ஆர்டராக இப்போ கோர்ட்லேருந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மற்றும் இந்த குழந்தைக்கு வந்து அரசு அல்லது தனியார் பள்ளியில் கல்வி பயில்றதுக்கு கட்டணங்களை வந்து அரசே ஏற்கணும். அதுக்காக தான் அந்த 10,000 ரூபாய் உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. மற்றும் காம்பன்சேஷனாக தற்போது 3 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த உத்தரவு பிறப்பித்து இந்த கேஸ் வந்து முற்றாக்கப்படுகிறது. இது ஏன் இதை பெயர்ந்தேன்னா, அரசின் நலத்திட்ட உதவிகளை வந்து நிறைய திட்டங்களில் வந்து பெண்களுக்கு வந்து 2 நபர்கள் மட்டுமே பயன்பெற முடியும் என்று இருக்குது. ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த யாராவது நபர்கள் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பண்ணக்கப்புறமும் அவங்களுக்கு ஒருவேளை குழந்தை பிறந்து இருந்தால் இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி அவர்களும் வழக்கு தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக அரசினிடமிருந்து அவங்களுக்கு உதவித்தொகை, அந்த 3வதாக பிறந்த குழந்தைக்கு பொருளாதார ரீதியாக கல்வி பயில எல்லாவற்றிற்கும் அரசு உதவி புரியும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.